வெல்கம் பேக் டு அவர் சேனல். பீட்ஸா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா? அது கூட ஹெல்த்தியாக, மைதா இல்லாமல், வீட் ஃப்ளோர் இல்லாமல், பேக்கிங் பவுடர் இல்லாமல், அது கூட ஒரு சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஒரு ஈஸியான வெஜிடேபிளை வச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம உங்களுக்காக ஹெல்த்தியான ஒரு காலிஃப்ளவர் பேஸ் பீஸா பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வாங்க ரெசிபி பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர், வெங்காயம் தட் இஸ் ஆனியன், கேப்சிக்கம், கொடமிளகா, விச்சேவா கலர் நீங்கள் என்ன கலர் வேணும் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீஸ், நாங்கள் மொசரெல்லோ சீஸ் எடுத்துருக்கேன். தென் டொமேட்டோ சாஸ், உங்களுக்கு வீட்டில் பீஸா சாஸ் இருந்தால் பீஸா சாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டொமேட்டோ சாஸ். தென் கொஞ்சம் பீஸா டாப்பிங்ஸ் தட் இஸ் இட்டாலியன் ஹர்ப்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. நார்மலி நம்ம கேரட் எப்படி கிரேட் பண்ணுவோம் அதே மாதிரி நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அந்த கிரேட் பண்ண காலிஃப்ளவரை ஒரு காட்டன் இல்லைனா ஒரு மஸ்லின் க்ளோத்தில் போட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியை வெளியே எடுத்துருங்க. ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அது ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்த காலிஃப்ளவரை கொஞ்சம் நேரம் இந்த பேனில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லா ஓப்ரேட் ஆகிடும். ஸோ தென் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, மொசரெல்லோ சீஸ் எடுத்து அதுக்கு கொஞ்சம் போட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணால் அதை போட்டுக்கலாம். நீங்கள் எந்த வகையான சீஸ் வேணால் யூஸ் பண்ணலாம், செடர் சீஸ் எந்த சீஸ் வேணால் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை போட்டு நல்லா ஒரு ஜஸ்ட் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஒரு எக் எடுத்துக்கோங்க, ஹோல் எக், ஃபுல் எக்கை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் தேவையான அளவு இட்டாலியன் ஸ்பைசஸ், உங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு பிடிக்காதுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அது பீஸாவோட ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டோ மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும், சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க, அதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் டாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் லைக் ஃபுல் டோ எடுத்துக்காதீங்க, லைட்டாக ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த டோ எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிடுங்க. ஒரு சப்பாத்திக்கு நீங்கள் எப்படி பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கட்டும், இல்லைனா ரொம்ப நைஸாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அந்த இது எடுக்கிறதுக்கு பேஸை. ஸோ நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த ஃப்ளாட்டன் பண்ண டோவை நீங்கள் இப்போது ஓவனை ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க 180 டிகிரி செல்சியஸில். அப்புறமா இந்த ஃப்ளாட் பண்ண டோவை நீங்கள் வச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 minutes பேக் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் பேஸை நாம் பேக் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 minutes வச்சேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, உங்ககிட்ட பீஸா சாஸ் இருந்தால் ஃபைன், இல்லைனா டொமேட்டோ கேச்சப் இருக்குல்ல அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சீஸ் தேவையான அளவு சீஸ் தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஆனியன்ஸ், கேப்சிக்கம் எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் சீஸ் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணி அது மேலே இப்போது இதை நீங்கள் எடுத்து திரும்பவும் ஓவனில் ஒரு 5 minutes வச்சு பேக் பண்ணி எடுத்தால் யுவர் டெலிஷியஸ் பீஸா இஸ் ரெடி. ஸோ இட்ஸ் லைக் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி. இதே நீங்கள் பெரிய சைஸ் பீஸாவாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே நீங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணுன்னா குட்டி குட்டியாக மினி சைஸ்ட் பீஸாவாக பண்ணலாம். அதில் நீங்கள் டாப்பிங்ஸ் வேணும்னா சிக்கனை ஜஸ்ட் டாஸ் பண்ணிடலாம், சிக்கன் லைட்டாக நீங்கள் வதக்கி ஒரு பெப்பர் மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதில் போட்டு திரும்ப யூ கேன் டூ இட் லைக் சேம் இதே ப்ரொசீஜர் பண்ணி அழகாக சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நீ உங்ககிட்ட ஓவன் இல்லைன்னா ஜஸ்ட் சிம்பிள் ஒரு தோசா பேன் இல்லைனா ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க, ஃபஸ்ட் ஹீட் பண்ணிக்கோங்க பேனை, லைட்டாக ஆயில் தடவிட்டு இப்போ கொஞ்சம் டோ எடுத்துகிட்டு இதே மாதிரி சேம் ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுடுங்க. லைட்டாக ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டுடுங்க. அதே மாதிரி ரெண்டு சைடும் கொஞ்சம் நல்லா வெந்த அப்புறம் எடுத்து சேம் அந்த கெச்சப், வெஜிடேபிள்ஸ், சீஸ் எல்லாம் போட்டு திரும்ப பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பெஷலி இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஹெல்த்தி கூட. நார்மலாக எந்த வெஜிடபிள் கொடுத்தாலும் டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க, பீஸா அது இதெல்லாம் சொல்லும்போது வா யம்மி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீஸாவே நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். கீரி புலிங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.